வணக்கங்க. இன்றைக்கி வந்து இந்த கீழ் மாம்பட்டில் பண்ருட்டி கீழ் மாம்பட்டு கிராமத்தில் பலாத்திருவிழாவில் வந்து நம்ம மூலிகை கண்காட்சிகள் வச்சுருக்கோம். கடைசருகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. நிறைய மக்கள் வந்து இந்த பொதுமக்கள் வந்து பலாவுனுடைய பயன்கள், பலாவுனால் என்னென்ன நோய்கள் வராமல் இருக்கும், பலாப்பழத்தினுடைய சிறப்பான பலன்கள் எல்லாம் வந்து விளக்கி இந்த நிகழ்ச்சி அரிய வகை பலா வகைகளையும் பெரிய பெரிய பலா வகைகளையும் இந்த இடத்துல கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது. அதே போன்று நம்ம அரிய வகையான சஞ்சீவி மூலிகைகள்லாம் எடுத்துருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க முக்கியமான சஞ்சீவின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து சங்கு நாராயணி சஞ்சீவின்னு பேர். இந்த சஞ்சீவி இலையை வந்து ரெண்டு இலையை சாப்பிட்டோம்னா நம்ம மலையேற்றங்கள் நம்ம ஓட்டப்பந்தயங்கள் ஓடும்போது ரெண்டு இலையை சாப்பிட்டுட்டு வாயில் நல்லா மென்று சாப்பிட்டு நம்ம ஓடும்போது நம்ம தான் முதன்மையான ஆளாக வருவோம். இது போன்ற கற்ப மூலிகைகள் அழிஞ்சு வர மூலிகைகள், இது மயில் மாணிக்கத்தில் வந்து ஒரு அற்புதமான மூலிகை. வெள்ளை மயில் மாணிக்கம், வெள்ளைப்பூ பூக்கிறது, இது வந்து ரொம்ப சிறப்பானது. இதெல்லாம் நம்ம பாரம்பரிய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய மூலிகைகள், பாரம்பரிய மூலிகைகள்லாம் வந்து அழிவை நோக்கி கொண்டு இருக்குது. நாங்கள் வந்து சென்னையில் வந்து வண்டலூரில் ஒரு 800 வகையான மூலிகைகள் வந்து வளர்த்து பாதுகாத்து வரோம். இப்போ வரக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு மூலிகையினுடைய பேர் தெரியாது, அதனுடைய பயன்கள் தெரியாது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு அற்புதமான மூலிகைகள். இதில் வந்து செவப்பு பாதிரி, இந்த பாதிரி வந்து ரொம்ப அரிது, அழிந்து வரும் மூலிகை மரங்களில் இது ஒரு வகை. அது போன்று இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு மருத்துவத்தன்மைகள் வாய்ந்த மூலிகைகள். இதெல்லாம் நோய் தீர்க்கு இப்போ வந்து நிறைய வியாதிகளுக்கு வந்து தீர்வுகள், முழுமையான தீர்வு நம்ம தமிழ்நாட்டினுடைய மூலிகை மருத்துவத்தால் ஈஸியாக தீர்வு செய்யலாம். இப்போ நம்ம ஒரு மூலிகைகள் வந்து இங்கே எல்லாமே அதனுடைய பெயர்களை வச்சுருக்கோம். மக்கள் கேட்குறவங்களுக்கு அதுக்குனுடைய மருத்துவத்தன்மைகள், அதனுடைய பயன்களை வந்து விளக்கி எடுத்து கூறி வரோம். அதே போன்று கடை சரக்குகள் இருக்குது. இது கடை சரக்குகள் பார்த்திங்கனாக்கா எல்லாமே வந்து ஒரு நோய்களை தீர்க்கக்கூடிய ஐட்டங்களாக இருக்குது. எல்லாமே அந்த கடை சரக்குகள் ஒரு மூலிகை, அதனுடைய வேர்கள். இதில் பார்த்திங்கனாக்கா இந்த நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சஃபேத் முசலின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சஃபேத் முசலி கிழங்கு வந்து நரம்பு தளர்ச்சி, குழந்தையின்மைக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான மருந்து. இந்த சஃபேத் முசலி முசலி பவர்னு டேப்லெட்லாம் இப்போ வந்து கம்பெனியாக வருது. இது வந்து இயற்கையாக நம்ம வந்து பூமியில் விளையக்கூடிய கிழங்கு. இது மலட்டுத்தன்மை, நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப அற்புதம். இது போன்ற அரிய வகையான மூலிகைகள்லாம் வந்து இந்த கண்காட்சியில் இடம்பெற்று இருக்குது. அதே மாதிரி மூலிகை விளக்கு அகராதின்னு ஒரு அற்புதமான நூலை எழுதி சித்தர் பாடல் பொருளோடு இந்த புத்தகத்தை வடிவமைச்சிருக்கோம். எல்லாமே வந்து சித்தர் பாடல் பொருள். இப்போ படிக்கும் மாணவர்கள் சித்த மருத்துவம் கற்றுக்கக்கூடிய வைத்தியர் அவர்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து இது மாதிரி இது போன்ற இந்த வாய்ப்பை வந்து ஐயா மணிகண்டனும் சிவகுமார் ஐயாவும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து பொதுமக்கள் வந்து பயனடைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா, வணக்கம். வந்து நாங்கள் வண்டலூரில், சென்னை வண்டலூரில் வந்து 4 தலைமுறையாக பாரம்பரிய சித்த மருத்துவராக இருக்கோம். என்னுடைய பேர் வந்து வி பாலு, வண்டலூர், சென்னை 48. ஃபோன் நம்பர் வந்து 9840416137.